ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோவில் வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாயிட்டு அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. எங்கள் மம்மி வந்து பெங்களூர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் எல்லோரும் போயிட்டு எங்கள் பாட்டியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் எங்கே போகிறோம், எங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கிளம்பி கரெக்டாக ஜீவா ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறோம். ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் கிடையாது, கிட்ட தான், கொஞ்சம் தூரம் ஆனால் போகணுந்தான். அதனால் நாங்கள் வண்டியில் போகிறோம். மற்ற எல்லாருமே நடந்து வராங்க, நாங்கள் மட்டும் வண்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா தான். இது எங்கள் ஏரியா பேர் வந்து கனகாபுரம். எஸ்ஆர் படி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் எங்கள் ஏரியா. இதான் எஸ்ஆர் படி ஜீவா. போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாருக்குமே இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்ம ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக மேலே போயிட்டுருக்கோம். ட்ரெயின் வந்துச்சு, நாங்கள் ஏறிட்டோம் ட்ரெயினில். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமோசா, நெய் பிஸ்கெட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே சாப்பிட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நெமிலிச்சேரியில் இறங்கிட்டோம். நாங்கள் இடம் வந்து நெமிலிச்சேரி தான். நாங்கள் நெமிலிச்சேரியில் இறங்கிட்டோம். இப்போ நெமிலிச்சேரியிலேருந்து இறங்கி நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் இப்போ போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா காய் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபாயில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா மாங்காய் பூலாம் வித்துட்டு இருந்தாங்க. மாங்காய் வாங்கணும்னு வாங்கிட்டு இருந்தோம். எவ்வளோ ஒரு பேக்கெட்டு? எவ்வளோ ஆண்டி மாங்காய்? 2 வாங்கிக்கலாமா? ம், 2 பேக்கெட். ஆ, ஒன்று காரம் இல்லாமல் கொடுங்க. காரம் லைட்டாக போட்டுக்கலாம். இல்லை, குழந்தை ஒன்று மட்டும் எடுத்துக்க, ஒரு பீஸு. சரி, போட்டுருங்க, போட்டுருங்க. ஆ, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். சரி, தேங்க்ஸ். இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெம்மலிச்சேரியிலேருந்து இறங்கி ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த இடமே இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஆட்டோ ஏறிட்டோம். இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு எங்கள் பாட்டியை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் பாட்டி நல்லா இருக்காங்க மக்களே. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.